ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இந்த லாக்டவுனில் ஆரம்பித்து இத்தான செலிப்ரிட்டிஸோட யூடியூப் சேனல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 4 செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. அது யார் யார் அப்படின்றத பற்றி, அவங்க போடுற கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆங்கர். அதுமாரி அதாவது எப்படின்னா, விஜய் பிரியங்கா அவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். விஜய் டிவி விஜய் பிரியங்கா அவர்கள், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்கோ ஒரு 2 வீக்ஸ் கிட்ட தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ரிவ்யூ மாரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக நகைச்சுவை பேசி அந்தமாரி சின்ன சின்ன டிப்ஸாக இந்தமாரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சேனல் போய் பாருங்கள். அவங்களும் ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது டாப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வர வச்சது பார்த்தினா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஜய் மணிமேகலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவியில் செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14.5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. அவங்க சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வச்சு அசைன் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 14.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இது இருக்கும் ஒரு வீடியோஸ் 2 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதான் என்ன ஒரு இது ஒன்று, நிறைய பேர் இப்போ இந்தமாரி யூடியூப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கான ரேட்டு சோஷியல் மீடியாஸில் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1st பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மணிமேகல் அவர்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2 வீடியோஸ் தான், பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க சேனல். கடைசியாக நல்லா ஓட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறேன். பட் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. ஸோ மூணாவதாக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் சபானா அவர்கள். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜி தமிழில் முக்கியமாக செம்பருத்தின்ற சீரியலில் செம்மையாக இட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க தான் அவங்க. இன்னும் சொல்லப்போனால் தளபதியோட வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு தளபதியோட பெஸ்ட்டு டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க. அவங்களோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாசம் அப்படின்ற சேனல். அதுலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கம்மியாக போட்டிருந்தா கூட அவங்க போடுற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நகைச்சுவை ஊட்டுற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு காமெடி வீடியோஸ் ஒரு 2-3 வீடியோஸ் கிட்டே போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அவங்களோட சேனல் நேம் ஃப்ளாசம். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க அவங்க ஷபானா அவர்கள். சேனல் நேம் ஃப்ளாசம் சொன்ன மாரி கண்டிப்பாக போய் பாருங்கள். இவங்களும் இந்த லாக்டவுனில் தான் ஆரம்பித்தாங்க. சொன்னமாரி லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச திறமைகள் நம்மளுக்கு எது எதுலாம் நிறைய தெரியுமோ அதை வெளியே கொண்டு வரலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபாசம் அப்படின்ற சேனல் ஷபானா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்போ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் அவங்களையும் சேனல்லையும் போய் பாருங்கள். இப்போ நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜனனி அசோக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் செம்பருத்தி சீரியல் நடிச்சிருப்பாங்க. அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் மௌனராகம் அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சேனல் வச்சுருக்காங்க இந்த லாக்டவுனில். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75-76K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி டிப்ஸ் நிறைய பேர் பொண்ணுங்க லாக்டவுனில் சும்மா இருக்கிற இந்த நேரத்தில் ஏன்டா பியூட்டி பார்லர் போல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் எப்படி எப்படிலாம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பியூட்டியை அழகாக மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோவும் போய் பாருங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. இவங்களோட சேனல் நேமே வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அசோக்குமார் தான். ஸோ இவங்களோட சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாரி சீரியஸாகவே டெலிவிஷனில் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவங்க 4 பேர் இவங்களோட 4 பேர் சேனலும் நல்லா வெற்றிகரமாக போகிறதுக்கு நம்ம சேனல் சார்பு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு சரிங்களா, மறக்காமல் அவங்களோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்த்தாங்கன்னா இவங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் இவங்க சேனலையும் போய் பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக ஒன்ஸ் அகைன் ஒரு விஷஸ். நாளைக்கு உங்களை நான் 1 வீடியோ வந்து மீட் பண்ணான்ட்டு. பை பை ஃப்ரம் மீ டாடா.